மதிப்பதால் தான் நம்ம வந்து சட்ட ரீதியாக அணுகி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக சட்டம் எனக்கு நியாயத்தை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, எதுக்கு ஒருத்தரை போய் நானே ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்திருக்கேன், இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு மாதத்தில் நான் ஒரு வார பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன். அதனால் ஒருத்தர் போய் எப்படி என்ன சக தொழிலில் இருக்கிறவங்களை யாருக்கு அசிங்கமாக சொல்லணும், அப்படி அவசியமே இல்லை. அந்த மாதிரியான குணம் உடையவங்க திருவாரூர் தொகுதி தேர்தலே இப்போது இடைத்தேர்தலே ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை. ஏனென்றால் இப்போ கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கே வந்து நிவாரணம் கிடைக்காத போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலை காட்டி. அதே சமயத்தில் பொங்கல் பரிசுகள் கிடைக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே வரக்கூடிய தேர்தல் 20 தொகுதிக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரிந்தவரை பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். எதுக்காக எம்எல்ஏ இருந்துருக்கீங்க, வர்ற தேர்தலில் எம்எல்ஏ போட்டி இருக்கிறது? நான் வந்து எங்கேயுமே எந்த இதுலேயும் நான் கேட்டு தேர்தலில் நிற்க மாட்டேன். கட்சி கேட்டால், கட்சி விருப்பப்பட்டால் பாராளுமன்ற தேர்தலில், அதுவும் தென் சென்னை கொடுத்தால் நின்று. விசாரணைக்கே வந்துருக்கீங்களா சார்? விசாரணைக்கா? இல்லையா, விசாரணை இல்லையா? திடீர்னு 27ஆம் தேதி தான் மதுரை விசாரணைக்கு நான் இங்கே வரணும்னு இல்லையா, விசாரணைக்கு வந்தால் நான் கோர்ட்டுக்கு தானே வரணும். மதுரை ஹைகோர்ட்டில் தடையாணை வழக்கு நாளைக்கு ஏதோ வருதுன்னா? ஆமாங்க. அது என்ன என்ன தடையாணை உங்கள் சார்பில் தடை இல்லைங்க? அது வந்து ஆக்சுவலாக ஒரு இந்த வழக்கு இருக்கிறதே, ஒரே வழக்கு வந்து 5-6 கோர்ட்டில் 8 கோர்ட்டில் போட்டதெல்லாம் முன்னாடி இருந்ததை ஒரே கோர்ட்டுக்காக மாற்றுறாங்க. அது பற்றி சரியான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியல, அது என்னுடைய வக்கீல கேட்டதாங்க. இப்போ தமிழர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்க? தமிழக அரசினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு அரசுமே 100% வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. தவறும் வந்து இது ஒரு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் வந்து ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ் வந்த பிறகு திரு இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். பழனிசாமி எப்படி செய்வாரோ நினைத்தால், பழனிசாமி எப்படி செய்வாரோ என்று நினைத்ததற்கு மேலாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசு வந்து பாஜக நிழல் அரசாக செயல்படுதுன்னு சொல்லி பல அரசு தலைவர்கள். நீங்கள் கூட தான் சோனி கேமரா வச்சுருக்கீங்க, நீங்கள் சோனி கம்பெனியோட நிழலாக செயல்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இது. அதெல்லாம் எல்லாரும் கேட்குறது என்ன, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிக்கிறாங்க, எதற்காக பாரதிய ஜனதாவினுடைய நிழலாக தமிழக அரசு செயல்படணும்? ஆனால் ஒன்று, மத்திய அரசுக்கு கீழ்தான் மாநில அரசுகள் என்பது உண்மையான ஒரு விஷயம். மத்திய அரசு உதவியே இல்லாமல் நான் செய்யணும்னா அவங்க தனியான வேறு நாடாக தான் இருக்கிறோம். தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டதனால் அது தனி நாடாகாது, அது ஒரு மாநிலம்தான் இந்தியா. அதனால் அது இணைந்து செய்யணும். எப்போதுமே யாராக இருந்தால், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமாக சென்றால்தான் மாநிலங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக, தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராக வந்து பாஜக அரசு தொடர்ந்து செயல்படுது. எல்லார் வீட்லையும் லைட்டாக போயிருக்கேன், கார்பன் தண்ணியை நிறுத்திடுறாங்களா? தயவுசெய்து, தமிழக அரசு நலனுக்கு எதிராக பாரதிய அரசு செயல்படுகிறது என்பது ஒரு தவறான, மக்களிடம் ஒரு விஷ விதையை பரப்பக்கூடிய கருத்து. இதை வந்து இது வந்து மாவோயிஸ்ட் கருத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்க நாக்சலைட் கருத்துவாங்க. அதாவது பொதுமக்கள் கிட்ட ஒரு தவறான விஷயங்களை தொடர்ந்து சொல்லி அவர்களை நம்ப வைக்கக்கூடிய முயற்சி. எதற்காக பாரதிய ஜனதா தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படும் அவசியம் இல்லை. ஓகே, பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி சார், இப்போ கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா பாஜக தான் வந்து அதை அரசியல் பண்ணுது, கலவரத்தை தான் தூண்டி விடுது அப்படிங்கிற மாதிரி. கேரளாவில் அரசியல் பண்ணுவது மத சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டிய பினராயி அரசினுடைய அரசு மத வெறி உள்ள அரசாக நடந்து கொள்கிறது தான் உண்மை. ஏனென்றால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் ஏன் முல்லை பெரியாருடைய அளவுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடக்கல? அந்த மாதிரியாக ஒன்று எடுத்து பாருங்கள், அங்கே 2 சர்ச்சுகளுக்கு நடுவே எடுக்கக்கூடிய தீர்ப்பையே அவங்க செய்யலை. அது வந்து மனைவெறி பிடித்த அரசாக நடந்து கொள்கிறார். அதுதான் இது பினராயி அரசினுடைய தவறாக தவிர பாரதிய ஜனதாவின் தவறாக பாரதிய ஜனதா மீது போல பார்க்குறாங்க. எழுச்சியை கேரளா இது மாதிரி கண்டதில்லை. பினராயி இது கம்யூனிஸ்ட் அரசினுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. ஓகே சார், ஓகே.